ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சுவையான மட்டன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுவும் நம்ம ஊர் ஸ்டைலில் மண் சட்டியில் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மட்டன் கிரேவி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து மட்டனை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துப்போம். எடுத்ததுக்கப்புறமா அதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள், தென் வந்து 1.5 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். அப்போ தான் ஒன்றோட ஒன்று சேரும். இந்த கறி வந்து மூழ்கிற அளவுக்கு வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம், ரொம்ப ஆட் பண்ணிட வேண்டாம். தென் இதை வந்து லிட்ட க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து குக்கரில் ஒரு 8-10 வெசல் போட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா மட்டன் வந்து கொஞ்சம் வந்து வேகிறதுக்கு வந்து ரொம்பவே டைம் ஆகும். ஸோ வந்து நம்ம வந்து குக்கரில் 8-10 வெசல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போது ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எடுத்து பார்த்தா இந்த மாதிரி நல்லாவே வெந்திருந்தது. அடுத்ததான் நம்ம வந்து ஒரு மஞ்சட்டியில் வந்து எண்ணெய் ஆட் பண்ணிப்போம். எண்ணெய் ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கசகசா, சோம்பு, கல்பாசி, இது எல்லாத்தையுமே நம்ம வந்து சேர்த்துப்போம். இது எல்லாம் நல்லா பொரிஞ்சு வரும்போது நம்ம வந்து வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்து இஞ்சி பூண்டை பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து கறி வேக வைக்கும் போதும் கொஞ்சம் வந்து ஆட் பண்ணிக்கிட்டோம். மீதி இருக்கிறத வந்து நம்ம வந்து வெங்காயம் போட்டதுக்கப்புறமா ஆட் பண்ணிப்போம். இப்போது இதனோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம வந்து மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 1.5 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து தனியாத்தூள் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் மட்டன் மசாலா வந்து நான் இன்றைக்கி ஆட் பண்ணியிருக்கேன், சக்தியில் உள்ளது, அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் தக்காளி ஒன்று வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுவும் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து வேக வச்சு எடுத்துருக்கிற மட்டனை வந்து அதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 1/2 கிலோ மட்டன் வந்து எடுத்துருக்கிறேன். அதுவும் அந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இப்போ வந்து கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம வந்து கறி வேக வச்சு அந்த தண்ணியவே இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து குழம்பு மாதிரி வைக்கணும்னா நிறைய தண்ணி ஆட் பண்ணிப்போம். நம்ம வந்து இன்றைக்கான கிரேவி தான் வைக்க போகிறோம். ஸோ வந்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து வேக வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து மட்டன் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து நம்ம வந்து சாதம், தோசை, சப்பாத்தி, பூரி, இது எல்லாத்துக்குமே நம்ம வந்து சைடிஷாக வச்சு சாப்பிட்டுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி கீழே இருக்க பெல் ஐக்கானையும் டேப் பண்ணிடுங்க.